ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜ். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சினிமா நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ரீசன்ட்டா ஒரு 2 டேஸா வந்து YouTube, Facebook, Instagram, Twitter இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆன ஒரு மூவி அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க. நிறைய इश्यूज பத்தியும் பேசி இருக்கோம். ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் பத்தியும் பேசி இருக்கோம். சோ மறக்காம போய் அந்த வீடியோஸும் பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். என்ன மூவியை பத்தி அப்டேட் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அண்ட் உலகநாயகன் கமலஹாசன் ரெண்டு பேரும் இணைஞ்சி இருக்க ஒரு மூவி தாங்க இது. இதுல என்ன அவங்க ஸ்பெஷலா பண்ண போறாங்க, என்ன மாதிரியான ஸ்டோரி லைன், எப்படி இது வந்து இந்த காம்போ அமைஞ்சது இதை பத்தி எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது, அப்பா எப்படியா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் லோகேஷ் கனகராஜ் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா மாநகரம்ன்ற ஒரு ஹைப்பர் லிங்க் மூவியை வந்து கொடுத்தது. அதுல ஃபுல்லா வந்து நியூ ஃபேஸஸ் வச்சு பண்ணியிருப்பது ஒரு நல்ல படம், நல்ல கிரிட்டிக்கலாக அக்ளைம் ஆன ஒரு படம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைதி, இதில் புதுசாக ஒரு அட்டம்ப்ட் பண்ணியிருப்பது ஹீரோயின் காட்டியிருக்க மாட்டாங்க, பாட்டு இல்லை, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த படம். இந்த லோகேஷ் கனகராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட தீவிர ஃபேன். அவர் எப்படின்னா குருன்னு வழிபடுற அளவுக்கு ஒரு ஃபேன். அவர் எந்த அளவுக்கு ஃபேனுன்னா, அவர் கமலஹாசன் படங்கள் பார்த்து தான் சினிமாவுக்கே வந்ததா அவர் நிறைய இன்டர்வியூஸில் ஸ்டேஜ் ஷோலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஃபேன். இந்தமாரி ஒரு வெறித்தனமாக அவர் படங்களே நம்ம பார்த்து சினிமாவுக்கு வந்து சினிமாவுக்கு வந்து நிறைய ரெண்டு மூணு படங்கள் பண்ணி அதில் கமலஹாசனுக்கு ட்ரிபியூட்லாம் கொடுத்து, இதால் தான் இந்த ஸ்டோரியில் என்னால் தான் இந்த படம் உருவாச்சுன்ற மாதிரிலாம் ட்ரிபியூட்லாம் கொடுத்து இப்போ கமலஹாசனை இயக்க போகிறாரு. ஸோ எந்த அளவுக்கு அவருக்குள்ள வந்து அந்த ஒரு பேஷன் டுவோர்ட்ஸ் சினிமா அண்ட் டுவோர்ட்ஸ் அவரோட ஒரு காட், டெமி காட்ன்ற மாரி நினச்சிட்டு இருக்காருன்னா அவர் கூட படம் பண்ணுற வாய்ப்பு கம்மியும். ஸோ எந்த அளவுக்கு இவர் வந்து எஃபிஷியண்டான டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸை பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன ஸ்டோரி லைன் தான் அதை வந்து எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே மூலமா என்கேஜ்மெண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஆள் தான் அவர். ஸோ இப்போ இருக்க ஒரு கமர்ஷியல் சினிமா வேர்ல்டில் ஒரு நல்ல ஒரு பேரல் சினிமாவையும் நுழைச்சி கமர்ஷியல் எலிமெண்ட்டோட ஆட் பண்ணி நம்மகிட்ட கொடுக்குற ஒரு டேரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ். இப்போ அவர் ரீசெண்டாக தளபதியை வச்சு மாஸ்டர்ன்ற ஒரு படத்தையும் கொடுத்துருக்காரு. இன்னும் அந்த படம் வெளியில் வரல. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு மூவியாக அவங்க வந்து சைன் பண்ணியிருக்கிறது தான் நம்ம உலகநாயகனோட படம். இது எப்படி இது அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக உலகநாயகனோட ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஸ்கூலில் கொலாபரேட் பண்ணி ரஜினி சாருக்காக பண்ண ஒரு படம் தான் இது. ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி சார்கிட்ட கதை சொல்லியிருக்காரு, கமல் சார் சொல்ல சொல்லி. ஸோ அவங்க போய் ரஜினி சார்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. கதை சொல்லும்போது ஓகே பண்ணலான்னு போது சில ஃபினான்ஷியல் இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிடுச்சு. இப்போது அந்த கதையில் தான் கமல் நடிக்க போகிறாரா அப்படின்ட்டு தெரியல. பட் அந்த மாதிரியான ஸ்டோரியில் என்னதுன்னா, அது ரஜினி சாருக்காக பண்ண ஒரு ஸ்டோரியில் கமல் சார் நடித்தா எப்படி இருக்கும், எப்படி ஒரு மாஸ் எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வேறு எக்ஸ்பெக்டேஷன். இதை லோகேஷ் கனகராஜ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறாருன்னு பார்க்குறோம். எங்கள் ஃபேன்ஸ் நானும் ஒரு கமல் ஃபேன் தான் ஆக்சுவலாக. ஸோ எங்களுக்குலாம் என்ன தேவை இந்த படத்தின் மூலயமா என்னன்னா, கமல் சாரோட ப்ரீவியஸ் படம் வந்து சரியாக போகலை, பிஃபோர் குட் டூ சரியாக போகலை, தூங்காமலும் கூட அந்த அளவுக்கு எங்கேஜ் தான் இல்லை. பட் எல்லாமே வந்து ஒரு நல்ல படம் தான், பார்க்க வேண்டிய படம் தான். பட் எங்களுக்கு ஒரு ஆஸ் அ ஃபேனாக என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு போய் பயங்கரமாக விசில் அடித்து எப்படி நம்ம வந்து ஒரு துப்பாக்கி ஒரு மங்காக்கா ரேஞ்சுக்கு வந்து சில மாஸ் மூவிஸ்லாம் பார்ப்போம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு கமல் ஃபேன் வந்து தியேட்டர் விட்டு ஏறிச்சு கத்தி விசில் அடிச்சுன்னு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கணும்ட்டு எங்களோட எதிர்பார்ப்பு. மேக்கிங் வைஸ், ஸ்டோரி வைஸ், ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் அவங்க வந்து வேற லெவலில் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இருக்காரு, மாஸ்டர் மைண்ட் கமலஹாசனும் இருக்காரு. ஸோ வேற லெவலில் பண்ணிவிடுவாங்க, அது டவுட்டே கிடையாது. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, கமலஹாசன் சார் இருக்காரு, ஸோ நம்மளோட குரு, நம்ம எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே சில விஷயங்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ண போய் அதில் வந்து ஏதாவது பிளாக் லாஷ் ஆகிடும்ன்ற ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ அவர் வந்து ஸ்கிரிப்டில் பர்ஃபெக்டாக ஒரு நாலேஜபிளான ஸ்கிரிப்ட் பண்ணிடணும், அதுக்கேற்ற நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல எங்கேஜிங் ஃபேக்டரோட நல்லா வச்சு ஒரு கிளாசிக் கல்ட் ஃபிலிமாகவும் கொடுத்தா நமக்கு வந்து ஒரு ஹாப்பி தான், இல்லை கரெக்டாக தான் என்ன சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியான படங்கள் தான் நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக இதை நோக்கி நிறையா சர்ச்சைகளும் போயிட்டுருக்கு. ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க,
அது வந்து ஹாலிவுட் படம் தி மெக்கானிக்ன்ற மாதிரி இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து டேரக்டர் சொல்லியிருப்பாரு எனக்கு இது இதுதான் வேணும் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் வேணும்ட்டு டிசைனர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது அது இந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அதுல குறை சொல்றதுக்கும் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸும் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் லோகேஷ் நாகராஜ் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஆண்டவரே நன்றின்னு போட்டிருந்தாரு. ஸோ அதை நோக்கி கமலஹாசன் மேலே எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அரசியல் தலைவர் கடல் மறுப்பாளர்னு சொல்லிக்கிறீங்க, நீங்க வந்து இந்த ஆண்டவர்னு சொல்றதெல்லாம் என்கரேஜ் பண்ணலாமா, உங்க ஃபேன்ஸ் அவங்களே வந்து இது மாதிரி சொல்றாங்க இல்லையா, அது உங்களுக்கு இது வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா நான் எதுவும் இதை ஜஸ்டிஃபை பண்ணல, பட் இப்படி இருந்தா இது வந்து நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு பாட்டுல இளையராஜா சார் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு புதுசா ஒரு ராகம் படைக்கிறாரு, அந்த ராகத்துக்கு இவரு தான் இறைவன் காட் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. கமலஹாசன் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நாட் ஜஸ்ட் அ ஆக்டர் பட் ஆல்சோ எ எக்ஸலண்ட் டைரக்டர், டான்சர், ஸ்டோரி ரைட்டர், இந்த மாதிரி எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஒரு தசாவதாரம் மாதிரியான ஒரு ஆள் தான் அவரும். எப்படி என்ன சினிமாலையும் ஏ டு இசட் தெரியும் அவருக்கு, அவர் பண்ணாததே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படைப்பாளி, அந்த படைப்புக்கு அவர் வந்து காடாக இருக்காரு. ஸோ அதன் அது அந்த சாயலில் வந்து இவங்களை வந்து அவரை வந்து பாராட்டுற விதமாக அவர் மேலே இருக்க மரியாதை விதமாக இது சொல்கிறாங்க. ஸோ அதில் எதுவும் எனக்கு தப்பு இருக்க மாதிரி தெரியல, பட் நல்ல விஷயம் தானே அது, எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் நான். ஸோ அதனால் அதில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்தமாரி இஷ்யூஸும் போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட பிளாட் என்னவா இருந்தால் நம்ம ஃபேன்ஸ் இன்னும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரெட்டு பிளாக் டோனில் ஒயிட் ஃபாண்ட் அந்த மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய கன்ஸை வச்சு மேட் பண்ண ஒரு ஷில் அவுட் எஃபெக்ட் தான் அது. ஸோ இதில் ரெட்டை வந்து நல்லா ரத்தம் தெரிக்கிற மாரி பிளட் ஸ்டெயின்ஸ் இந்த டோனில் அந்த படம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் கன்ஸ் இருக்கு. ஒன்று இது வந்து ஒரு காப் ஸ்டோரியாக இருக்கணும், காப்ஸ்க்கும் ஒரு கேங்ஸ்டருக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக இருக்கும். இதில் ஒன்று கமலஹாசன் சார் வந்து காப்பாக ப்ளே பண்ணலாம் ஆஃப்டர் வந்து வேட்டையாடு விளையாடு ஆர் தூங்கா வேணாம் அந்த அதுக்கப்புறம் இப்போ ஒரு காப்பாக பண்ணலாம் அப்படி இல்லையா, முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டராக பண்ணலாம், ஒரு நாயகன் மாதிரியான ஒரு படமாக கூட இது இருக்கலாம். ஸோ இந்த படத்தில் ஒரு நிறைய எலமெண்ட் தேவை. என்ன எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை ஜஸ்டிஃபை பண்ணணும். வேற அதை நோக்கி நான் கமல் சார்காக நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அவர் தான் என்னோட காட் அப்படின்னு நினச்சி சில விஷயங்கள் பண்ண போய் அது தப்பாகிடக்கூடாது. ஸோ ஸ்டோரி பர்ஃபெக்டாக அவர் டிசைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்க்ரீன் பிளே அதுக்கேற்ற மாதிரி பண்ணி ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு சினிமாவை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை கமல் சார் வந்து தேட்டரில் எப்படி வந்து காக்கி சட்டையில் விக்ரம் படம் இந்த மாதிரியான படங்களில் சகலகல வல்லவன் இந்த மாதிரியான கமர்ஷியல் எலமெண்ட் ஈவன் விஸ்வரூபம் ஒன்றில் கூட நல்லா ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் நாங்கள் வந்து இப்போது கமல் சார் கிட்டே எதிர்பார்க்குறோம். ஏன்னா நிறைய பாலிடிக்ஸ் வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து கல்ட்டு கிளாசிக்கான ஒரு பேரலல் சினிமாஸ் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான படங்கள் பண்ணும்போது ஆஸ் அ ஃபேனாக நம்மளும் ஓகே நம்ம தலைவர் இப்படிலாம் பண்ணிட்டாருன்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் நாகராஜன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். ஸோ கமல்ஹாசன் சார் இந்த படத்தில் என்ன பண்ணணுன்றது நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் சின்ன ஒரு சஜஷன் என்னென்னா நிறைய பல பேர் சொல்லுவாங்க இந்த படம் வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் கமல் சாரோட இன்புட் நிறையாவே இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் அதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா முழுக்க முழுக்க கமல் சார் இன்டர்ஃபியர் ஆகுறாரு, அதனால இந்த படம் கொஞ்சம் அப்படி போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் ஒன்ஸ் ஸ்டோரியை லாக் பண்ணிட்டாங்கன்னா கமல் சார் அதில் கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகாமல் அவரோட இன்புட் இருக்கலாம் பட் ரொம்ப ஸ்டோரி வைஸ் இம்ப்ரவைஸ் பண்ணுறன்ட்டு ரொம்ப போயிட்டு அதில் கொஞ்சம் சொதைப்பிட வேணாமே அப்படின்ற லெவலில் இருக்கும். பட் ஹீ நோஸ் அ சினிமா. ஸோ அதை பண்ண வேண்டாம் அப்படின்ற லைக் வந்து கௌதமேனோட வேட்டை விளையாடு பார்த்தீங்கன்னா அது வந்து கமல் சார் படம் மாதிரி தெரியாது பட் கௌதமேனோட டச்சு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதில். ஸோ அது பார்க்கறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான படத்தை தான் நம்ம இந்த இதில் எதிர்பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு நல்ல கமர்ஷியல் எலமெண்ட்டான அதேமாதிரி கிளாசிக் கல்ட் ஃபாலோவிங் இருக்கிற ஒரு படமாக இது அமைஞ்சதுன்னா ஃபேன்ஸ் வந்து நமக்கு ஒரு கொண்டாட்டம் தாங்க. ஒரு நல்ல படம் இந்த மாதிரியான வருது அப்படின்றதுக்குல நமக்கு ஒரு இது. யார் மியூசிக் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டார் அனிருத் தான். இவர் ஆல்ரெடி மாஸ்டரில் கொலாபரேட் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜோட.
அண்ட் கமல் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்தியன் டூக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஜெல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு அவரையும் போட்டிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி மியூசிக்கே எப்படி இருக்குது, மியூசிக்கெலாம் படம் எப்படி இருக்குது. ஏன்னா கைதியில் பிஜிஎம்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் படம் எப்படி வருது, எது மாதிரியான இது நம்ம ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இந்த படத்தில் பற்றின உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதேமாரி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.